பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கிறது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு காலை 10 மணிக்கு தொடங்கக்கூடிய சூழலில் சென்னை பசுமை வெளிச்சாலையில் உள்ள அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சாரதா இணைப்பில் இருக்கிறார். சாரதா, அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன, தொண்டர்களுடைய வருகை எப்படி இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்கிறார். பொதுக்குழு நடைபெறலாம், அதற்கான தடை ஏதும் கிடையாது என்று நேற்று மாலையே தெரிவித்து விட்டாலும் கூட பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்ற வேண்டும், அதற்கு மேல் தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றக்கூடாது என்று நீதிபதிகள் இன்று அதிகாலையில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பொதுக்குழு கூடவிருக்கிறது. நமக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் இதற்கு மாறாக விவாதத்தை வைத்து வந்தார்கள். பொதுக்குழுதான் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பாகும் என்று கூறி வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாதத்துக்கு மாறாக தீர்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பொதுக்குழு நடைபெறவிருக்கிறது. பொதுக்குழுவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து சி விஜயபாஸ்கர், ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோர் வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பொதுக்குழுவுக்கு செல்வதற்கு முன்பாக பூஜைகள் செய்வதற்காக புரோகிதர்கள் சிலரும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் இந்த காட்சிகளில் மேலதாளத்துடன் அவருடைய ஆதரவாளர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்திருப்பதையும் காண முடிகிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள் தவிர மற்றவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு நேரடியாக வந்து தொண்டர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் என்பதையும் காண முடிகிறது. செல்லூர் ராஜு அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த பொழுது நீதிபதிகளுடைய உத்தரவுக்கு உட்பட்டு இந்த பொதுக்குழுவானது நடைபெறும் என்றும் நீதிபதிகளுடைய உத்தரவை அவர்கள் மதிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே பொதுக்குழு இது மாதிரியான உத்தரவு அதிகாலையில் வந்த பிறகு நடைபெறக்கூடிய பொதுக்குழு என்பதால் பொதுக்குழுவில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருக்கிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டு நடைபெறும் என்று கூறினாலும் கூட கட்சியினுடைய சட்ட விதிகள் என்ன கூறுகின்றன, பொதுக்குழுவில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் கட்சியினரிடையே இருப்பதை நம்மால் காண முடிகிறது. நான் கூறியது போல முன்னாள் அமைச்சர்களும் தற்பொழுது பொதுக்குழுவுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு வந்து ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். 10 மணிக்கு பொதுக்குழு கூட இருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து எத்தனை மணிக்கு புறப்பட வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடக்க தொடங்கியிருக்கிறதா? காலை 9 மணி அளவில் இங்கிருந்து புறப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் கூறியது போல பொதுக்குழுவில் தங்களுக்கு சாதகமாக நல்ல முறையில் பொதுக்குழு நடைபெற வேண்டும் என்று கருதி பூஜைகளும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் இன்று காலை நடைபெறவிருக்கிறது. அதற்காக புரோகிதர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிந்தது. எனவே பொதுக்குழு கண்டிப்பாக செல்கிறார். பொதுக்குழுவில் என்ன மாதிரியான முடிவு எட்டப்பட போகிறது, பொதுக்குழுவில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணிக்கு சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் நடைபெறக்கூடிய சூழலில் களத்திலிருந்து செய்தியாளர்கள் அபினேஷ், கோகுல், தமிழரசி, சாரதா உள்ளிட்டோர் பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பார்ப்போம். மீண்டும் மேலதிக தகவல்களுக்கு இணையலாம். தற்போதைய தகவல்களுக்கு நால்வருக்கும் நன்றி.